Hi students, 12th business max, exercise 5.2, question number 3. Using Newton's forward interpolation formula, find the cubic polynomial. So, kuduthu question paathina, x and f of x kuduthirukanga. Ippo kuduthutama, x, f of x and y eduthukalam. So, indrala x and y. So, x oda data vandu 0, 1, 2, 3 kuduthirupanga. 0, 1, 2, 3 entry pannunga. And f of x and y eduthukuren. So, y term vandu 1, 2, 1, 10. So, adu edaiyaachu. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எத்தனை டேர்ம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ 4 டேர்ம் இருக்குது. அப்போ ஒரு டேர்ம் குறைச்சிக்கிட்டு அப்போ என்ன பண்ணுன்னு தெரியல, டெல்டா ஒய், டெல்டா ஸ்கொயர் ஒய், டெல்டா கியூப் ஒய். ஸோ 4 டேர்ம் இருந்தால் 3 டேர்ம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ 5 டேர்ம் இருந்தால் 4 டேர்ம் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கே எக்ஸ், இங்கே ஒய், நெக்ஸ்ட் இங்கே டெல்டா ஒய்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ டெல்டா ஒய்னு என்ட்ரி பண்ணுறப்போ எதுக்கு நம்பர் ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க. ஸோ தெரியல, செகண்ட் டேர்ம் வந்து ஃபஸ்ட் நம்பர் மைனஸ் பண்ணுங்கள். இது இப்படி வர்றீங்க, 2லேருந்து 1. ஸோ அப்ளை பண்ணுறப்போ 2 - 1 நம்ம என்ன கிடைக்கும், தெரியல 1 வரும். அந்த வந்த ஆன்சர் இந்த ரெண்டு நம்பருக்கு மிடில் என்ட்ரி பண்ணுங்கள், இந்த 1 என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது 1 and 2. ஸோ 1 - 2. ஸோ 1 - 2 இஸ் நமக்கு என்ன கிடைக்கும், -1 கிடைக்கும். அந்த -1 இந்த ரெண்டு நம்பருக்கு மிடில் -1 என்ட்ரி பண்ணலாம். அடுத்தது 10 and 1. ஸோ 10லேருந்து 1 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 10லேருந்து 1 மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு 9 கிடைக்கும். இட் இஸ் +9. இது முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெல்டா ஒய் முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ணுங்க, டெல்டா ஸ்கொயர் ஒய். ஸோ டெல்டா ஸ்கொயர் ஒய் இஸ் டெல்டா ஸ்கொயர் ஒய். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 3 நம்பர்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணுங்கள், -1. இங்கே ஒரு -1, இது -1 கிடையாது. ஆக்சுவலி நம்ம -1 மிடில் ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ -1, இது ஒரு -1. அப்போ டோட்டல் என்ன கிடைக்கும்னா -2 கிடைக்கும். தட் இஸ் -2. இது முடிஞ்சது. அடுத்தது 9, இங்கே ஒரு -1, டிஃப்ரென்ஸ் பண்ணுறப்ப ஒரு மைனஸ். ஸோ -, ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ 9 + 1 10 கிடைக்கும். 10 இங்கே வந்து மிடில் என்ட்ரி பண்ணுங்கள். தட் இஸ் எப்படின்னா, ஸோ தெரியும் உங்களுக்கு. ஸோ 9 இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு -1 இருக்குது. ஸோ இந்த -1. ஸோ -, ப்ளஸ், தட் இஸ் 9 + 1 10 கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல -1. ஸோ இந்த இடத்துல ஒரு மிடில் டிஃப்ரென்ஸ் பண்ணுற மைனஸ் இருக்கும். ஸோ இங்கே ஒரு 1. ஸோ அப்போ -1 - 1 -1 என்ட்ரி பண்ணியாச்சு. அடுத்தது டெல்டா கியூப் ஒய்னு எடுத்தேங்க. ஸோ டெல்டா கியூப் ஒய் டேர்ம் பார்த்தீங்கன்னா, இந்த டூ நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 10 - 2. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்கும் மிடில் ஒரு மைனஸ் இருக்கும். இப்போ பண்ணுறப்போ நம்ம பார்த்தா 12 வந்துடும். தட் இஸ் 10. டிஃப்ரென்ஸ் பண்ணுறப்போ மைனஸ், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -2. ஸோ அப்போ -, ப்ளஸ்ஸு, 10 + 2 = 12 வந்துடும். ஸோ இந்த 12ன்ற நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்கு மிடில் என்ட்ரி பண்ணுங்கள், 12 கிடைக்கும். இது முடிஞ்சது. ஓகேங்களா, டெல்டா பவர் 4க்கும் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ நம்ம சிங்கிள் நம்பர் கடைசி ஸ்டாப் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இல்லை ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், 1, 2, 3, 4. 4 டேர்ம் இருந்தால் டெல்டா கியூப் ஒய் இருக்கும், வரும், வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இதோட ஃபார்முலா எழுதுறீங்க. ஸோ இந்த இந்த ஃபார்முலா எழுதுகிறேன். ஸோ சம்மோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, y = x = x0 + nh. ஸோ y0 + n/1 ∗ (Δy0) + n (n-1/2 ∗ (Δ²y0) + n(n-1) (n-2)/3 ∗ (Δ³y0). ஸோ நம்ம கியூப் வரைக்கும் தான் மூவ் பண்ணியிருப்போம், அதனால் கியூப் வரைக்கும் என்ட்ரி பண்ணிங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா முதல்ல y0 இருக்கும், அடுத்தது பார்த்தீங்கன்னா (Δy0). ஸோ (Δy0) மேலே பவர் 1 அர்த்தம். தட் மீன்ஸ் (n/1) இருக்கும். இங்கே (Δ²)னு இருக்கும், nth டேர்ம் 2 times இருக்கும், (n(n-1) இருக்கும். இங்கே டெல்டா கியூப்னு வரும் பார்த்தீங்கன்னா (n)/3 times, இல்லாட்டி (n)(n-1)(n-2). ஸோ 3 times. இங்கே 3னா இங்கே 3 times (3 ∗), இங்கே 2னா 2 times இருக்கும், 2 ∗ பவர் 1னா இங்கே 1, இது 1 ∗, இது 0. தட் இஸ் ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சு படிங்க, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஃபார்முலா என்ட்ரி பண்ணியாச்சு. இந்த ஃபார்முலாவில் என்ட்ரி பண்ணுறப்போ நமக்கு (Δy0) வேல்யூ தேவைப்படுது. (Δy0), (Δ²y0), (Δ³y0). இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இது என்ன பண்ணிங்கன்னா டெல்டா ஒய் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது (Δy0), இது (Δ²y0), இது (Δ³y0) வரும். அடுத்தது (Y0), இது (Y0) எடுத்துங்க. ஸோ ஃபார்முலா வைஸாக இது (Y0), இது (Δy0), இது (Δ²y0), (Δ³y0) எடுத்துக்கலாம். இட் இஸ் அ ஃபார்வர்டு. ஸோ கொடுத்த கொஷனில் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் கொடுத்ததுனால இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் ஜஸ்ட்டு உங்கள் பாக்ஸ் மட்டும் என்ட்ரி பண்ணுங்கள். ஃபார்வர்ட்னா ஃப்ரண்டில் இருக்கும், ஓகேங்களா. இது நான் பாக்ஸிங் இந்த என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ இது பாக்ஸ் என்ட்ரி பண்ணியாச்சு. தட் மீன்ஸ் இதுனால (Y0)னு ஒரு ஏ இந்த மாதிரி எடுக்கணும்னா ஃபார்முலா நமக்கு (Y0)(Δ²y0)னு வருது. பட் இங்கே (Δ²y) அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது (Y)ன்றது (Y0), (Δy)ன்றது (Δy0), (Δ²y)ன்றது (Δ²y0), (Δ³y)ன்றது (Δ³y0) எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த டேர்ம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது என் டேர்ம் தேவைப்படுது. இந்த என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போட்டுனிக்கலாம்.
அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்னோடய வேல்யூ கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ப்ளஸ் என்ஹெச் இதில் என்ட்ரி பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ப்ளஸ் என்ஹெச் இதில் எக்ஸ் அப்படியே வச்சுங்க. எக்ஸ் நாட் எக்ஸ் நாட்ன்றது பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஒய்யை வந்து ஒய் நாட்டு டெல்டா ஒய்னு டெல்டா ஒய்னட் அசியூம் பண்ணுமோ அந்த மாதிரி எக்ஸை வந்து இது எக்ஸ் நாட்டை அசியூம் பண்ணிக்க. எக்ஸ் நாட்டில் முதல் நம்பர் நகர் ஜீரோ இருக்குதுங்களா, அப்போ இருக்க ஜீரோனு என்ட்ரி பண்ணுறேன். ப்ளஸ் அண்ட் என் ஹெச்ன்றது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். ஸோ நம்பருக்கு எக்ஸோட டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஜீரோ டு ஒன், ஒன் டு டூ, டூ டு த்ரீ. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நம்பராக இருக்குது. ஸோ அப்போ ஹெச்சோட வேல்யூ வந்து இங்கே ஒன்னு வந்துடும். இப்போ தேர் ஃபோர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ விட்டுலாம் ஒன் இன்ட்டு என் என்னென்னு கிடைக்கும், தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என். ஸோ இப்போ இது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஃபார்மில் என்ட்ரி பண்ணுறப்போ இந்த சம்மோட ஆன்சர் முடிஞ்சிடும். இப்போ தேர் ஃபோர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு ஒய் நாட். ஸோ ஒய் நாட்டோட வேல்யூ வந்து ஒன், சில ஒன் என்ட்ரி பண்ணுங்கள் ப்ளஸ். அண்ட் என்னோடய வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், தட் இஸ் எக்ஸ் பை ஒன் ஃபேக்டோரியல்ஸ் ஒன் டெல்டா ஒய் நாட். ஸோ டெல்டா ஒய் நாட்டோட வேல்யூ வந்து ஒன், சிங்கிள் ஒன் என்ட்ரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் என்னோடய வேல்யூ வந்து எக்ஸு. ஸோ அப்போ தீஃப் என்ன பண்ணாதே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ ஃபேக்டோரியல், டூ ஃபேக்டோரியல் மீன்ஸ் ஒன் இன்ட்டு டூ, தட் இஸ் டூன்னு கிடைக்கும். டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட், டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட்ன்றது மைனஸ் டூ. ஸோ இதில் மைனஸ் டூன்னு என்ட்ரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அடுத்தது என்னோடய டேர்ம் வந்து வேல்யூ வந்து எக்ஸு. ஸோ அப்போ அப்ளை பண்ணுறப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு அடுத்தது எக்ஸ் மைனஸ் டூ டிவைட் பை த்ரீ ஃபேக்டோரியல். ஸோ த்ரீ ஃபேக்டோரியல் நமக்கு தெரியும், தட் இஸ் த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன். மட்டிலே பண்ணுறப்போ த்ரீ டூ ஜா சிக்ஸ், சிக்ஸ் இன்ட்டு ஒன் சிக்ஸ்ன்னு கிடைக்கும். இங்கே சிக்ஸ்ன்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன். அடுத்தது டெல்டா கியூப் ஒய் நாட். ஸோ டெல்டா கியூப் ஒய் நாட்ன்றது டுவெல். ஸோ இதில் டுவெல்னு என்ட்ரி பண்ண வேண்டியதுதான். ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நம்ம ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ப்ளஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ். ஸோ எக்ஸ் பை ஒன் எக்ஸு, எக்ஸ் இன்ட்டு ஒன் எக்ஸ். அப்போ தேர்ஃபோர் டோட்டல் நமக்கு எக்ஸ்ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ்ன்னு வரும். இந்த டூ டூ கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் ரிமைனிங் நகருக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ டூ டூ கேன்சல், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் இங்கே ஒரு சிக்ஸு, இது ஒரு டூ டைம்ஸ் கேன்சல் பண்ணுறப்போ டூன்னு வந்துடும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த டூ ஃப்ரெண்ட்ல எடுத்து வந்துடுறேன். அப்படி எடுத்துன்னு வந்து என்ன டூ எக்ஸ்ன்னு வரும். ரிமைனிங் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ ப்ளஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளை பண்ணுங்கள். இது ஒன் அப்படியே வச்சுங்க, ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணுறப்போ இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ப்ளஸ் நெக்ஸ்ட் இந்த டூ எக்ஸ் அப்படியே வச்சுங்க, ஃபஸ்ட் இந்த டூ டம் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ எக்ஸ் இன்டி எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ்ன்னு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் டூ எக்ஸ்ன்னு கிடைக்கும். மைனஸ் ஒன் இன்டி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இந்த இதெல்லாம் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் டூன்னு வரும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் இந்த டூ எக்ஸ் மல்டிபிளிகேஷன் இருக்குது, இந்த டூ எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கூட இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் உள்ளாகும் மைனஸ் த்ரீ எக்ஸ்னு வரும். ஸோ ப்ளஸ் டூ. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஈக்குவல் டு ஒன் அப்படியே வச்சுங்க. இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு. ஸோ டோட்டல் நம்ம கிடைக்கும் இந்த இடத்துல டூ எக்ஸ்ன்னு வரும். இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த டூ எக்ஸ் மல்டிபிளிகேஷன் இருக்குது. ஸோ உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ ப்ளஸ் இது உள்ளே மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன டூ, இங்கே ஒரு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஆஃப் கியூப்னு வரும், டூ எக்ஸ் பவர் ஆஃப் கியூப். ஸோ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் த்ரீ டூ ஜார் சிக்ஸு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்டு இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் தான். தேர்ஃபோர் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ தட் இஸ் ஃபோர் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இந்த லாஸ்ட் லைன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒன் ப்ளஸ் இங்கே ஒரு டேர்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் செப்பரேட்டாக ஆட் பண்ணலாம். ஸோ டூ எக்ஸு இங்கே ஒரு ஃபோர் எக்ஸ். ஸோ டோட்டல் ஆட் பண்ணுறப்போ நம்ம கிடைக்கும் சிக்ஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும், சிக்ஸ் எக்ஸ். அண்டு ஸ்கொயர் டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஆட் பண்ணுறப்போ மைனஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது பார்த்தீங்கன்னா கியூப் டேர்ம் ஒரே ஒரு டேர்ம். ஸோ ப்ளஸ் டூ எக்ஸ் கியூப். ஸோ இதுதான் சம்மோட ஆன்சர். இப்போ என்ன பண்ணுங்கள், பவர் டேர்ம்ஸில் எது அதிகமாகட்டும் முதல் நம்பரை ஃபஸ்ட் நம்பர் எழுதிட்டு அப்புறம் ரெடியூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ பவர் டேர்மில் தான் அதிகம். ஸோ டூ எக்ஸ் பவர் ஆஃப் கியூபு. ஸோ அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா மைனஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அடுத்தது ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸு. ஸோ அடுத்தது ப்ளஸ் ஒன். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.